என்ன ப்ரோ, இல்ல மசாலா தூவி இருக்கிறாங்க ப்ரோ. மசாலா சூர்யா ஆக்டிங்லாம் கீழே, விக்ரம் மேல. இது மார்வல் மாதிரி தான் கனெக்ட் பண்றாரு. யோசிக்காத முறையிலலாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆல்ரெடி எப்பயோ அந்த படத்தை இப்பெல்லாம் கனெக்ட் பண்றாரு. எனக்கு சொல்ல, நீங்க சூர்யான்னு சொல்லும் போது அப்படியே உடம்பு புல்ல இருக்குது ப்ரோ. அவர் வேற லெவல் ப்ரோ. விஜய் சேதுபதி தான் உடல் மண்ணுக்கு உயிர். விஜய் சேதுபதிக்கு பாக்கணும் தேட்டரில் வந்து பார்க்கணும். மூணு மணி நேரம் போனதே தெரியல, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இல்லை ப்ரோ, எனக்கு இந்த வருஷத்தில் வந்த தி பெஸ்ட் மூவினா இதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல, ஆனால் இந்த மூவி ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். கேஜிஎஃப்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு நல்லா ஒரு சூப்பராக அந்த மாதிரி நல்லா அந்த ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம், தாராளமாக வந்து பார்க்கணும். எல்லாருமே தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ படம். விக்ரம் 1லாம் இல்லை, விக்ரம் 2 தான். சூர்யா ஆக்டிங்லாம் கீழே, விக்ரம் மேலே, அவ்வளோதான். தல நீ போய் பார்த்தல, உங்களாலேயே அடுத்து என்ன யோசிக்கிறதுன்னு உங்கள் மைண்டே யோசிக்காது. அது மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க படம். லோகேஷுக்கு வேறு மாதிரி ப்ரோ. ப்ரோ சூர்யாவை நான் இங்கே வச்சுருக்கேன் ப்ரோ, விக்ரம் அங்கே வச்சுருக்கேன் ப்ரோ. பேர் எதுவுமே தெரில ப்ரோ. விக்ரம் விக்ரம் தான் ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. கமல் சார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உண்டான படம். ஃப்யூச்சரை சொல்லிட்டு போயிட்டார் ப்ரோ. ஈஸியாக ஃப்யூச்சர், 10 வருஷம் ஃப்யூச்சராக இப்போவே ஆள் கிளியராக சொல்லிட்டு போயிட்டார். 2 வரும் ப்ரோ, கன்ஃபார்ம் வரும் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன நடக்குதுன்றத எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த சூர்யா சீன் கடைசியாக இருந்தது நல்லா இருந்தது. அதே மாதிரி கமல் சார் நடிச்சிருந்தது நல்லா இருந்தது. செகண்ட் வேறு லெவல், சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் தான் கொஞ்சம் புறமா இருந்தது, ஆனால் சூப்பர். அடுத்தடுத்து என்ன வருதுன்னு தெரியாது, ஃபுல்லாமே சஸ்மஸாகவே இருந்தது. விஜய் சேதுபதி அவர் சொல்லவே தேவையில்ல, அவர் ஆக்டிங்கு நார்மலாக நடித்தாலும் அசால்ட்டாக நடிச்சிட்டு போயிடுவார். வேறு லெவலில் நடிச்சிருக்கிறார். செகண்ட் ஹாஃபில் தான் கமல் கொஞ்சம் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கமல் வரமாட்டார், கொஞ்சம் சீனில் தான் வருவார். செகண்ட் ஹாஃபு செம, வேறு லெவல். சூர்யா லாஸ்ட் சூர்யா அது நல்லா இருந்தது, பயங்கரமாக இருந்தது. சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் வேறு லெவலில் கடைசி வெயிட்டிங் பயங்கரமாக இருந்தது. நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட்டிங். எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் மூவி மாதிரி இருக்குது. எனக்கு கமலை ரொம்ப பிடிக்கும், நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் வராதுல சூர்யா நல்லா இருக்குது, நல்லா இருக்கு ப்ரோ. படத்தில் எல்லாருமே சூப்பராக தான் இருக்கு. வில்லன் தான் ப்ரோ வேற லெவலில் இருக்காரு. ஜெயசேதுபதி அவர் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது பற்றி சூர்யா என்ட்ரிங்க்கு பயங்கரமாக வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டு. அவரோட கேரக்டரு, அந்த வாய்ஸ், அந்த மாடலிங்லாம் சரியாக பண்ணியிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. ஆமாம், இது மார்வல் மாதிரி தான் கனெக்ட் பண்ணுறாரு. யோசிக்காத முறையிலலாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆல்ரெடி எப்பயோ அந்த படத்தை இப்போலாம் கனெக்ட் பண்ணுறாரு. போ அடுத்த மார்வல் கண்டிப்பாக லோகேஷ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 மினிட்ஸ் தான் ப்ரோ படத்துக்கே இது லீடு, அதுதான் செகண்ட் படத்துக்கு அதுதான் லீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சூர்யா தாங்களே, சூர்யா தான் அல்டிமேட்டே படத்தில். 5 நிமிஷம் வந்தாலும் அவர் ரோல் தான் இங்கே பேசுது. செகண்ட் ஹாஃப் தான் படத்தில் மெயினு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோங்க. நல்லா இருக்கு, சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. கமல் சார் எவர் கிரீன். என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்க்கும்போது? செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, த்ரில்லிங்காக இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அவங்க தூங்கிட்டாங்க, படமே பார்க்கல. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நான் என்ன விஷயம், படமே பிடிச்சிருக்கு. என்ன விஷயம் தான், எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து என்ன ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஹைப்பா தான் இருக்குது மாத்தோடி. ஓகே, சூர்யாவோட அந்த 3 மினிட்ஸ் எப்படி இருக்கு பாக்கும்போது? சூர்யாவோட லுக் எப்பவுமே இல்லாம கொஞ்சம் இந்த வாட்டி டிஃபரெண்டா இருக்கு. லைட்டா வந்து அந்த 24 படம் ஆத்ரேயா மாதிரி அந்த தாடி எல்லாம் வச்சிருந்தாங்க. பட் நீ வாய மூடு. அதனால இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சமண்ணா எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா சார் என்ட்ரி ஆயிருக்காரு நினைக்கிறேன், இருக்கோன்ட்டு கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. அப்புறம் வேற லெவல் இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சுண்ணா. விஜய் சேதுபதி தான் செம்மையா நடிச்சிருக்கு, செம்ம வேற லெவல். வேற எத்தனை வாட்டியானு பார்த்தா சலிக்காது, அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. விஜய் சேதுபதி தான் வேற லெவல். ஃபைட்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அழகா இருந்தாரு, செம்மையா பண்ணியிருந்தார். எல்லாம் கத்துறாங்க அப்படியே, சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி என்ட்ரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு.
விஜய் சேதுபதி தெரியல, மேபி செகண்ட் பார்ட் வந்தாலும் வரும். ப்ரோ என்ன எப்படி சொல்றது, ஒரு ஒரு கேரக்டர் அப்படி செதுக்கிறது லோகேஷ் கனகராஜ் வேற லெவல் ப்ரோ. ஆனாலும் இப்படிதான் ப்ரோ பார்த்துன்னு இருந்தேன், இப்படியே தான் பார்த்துன்னு இருந்தேன், வேற லெவல் ப்ரோ. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஒருத்தருது ஒரு குறை சொல்ல முடியாது. சின்ன சின்ன கேரக்டர் வந்தவங்க கூட சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. அந்த டீனா கேரக்டரு அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க ஃபைட் சீனு வேற லெவல் ப்ரோ. ப்ரோ அவரு அவருக்கு யாருன்னா போயிட்டு 60-70 வயசு சொன்னால் நம்புவாங்களா ப்ரோ, வேற லெவல் ப்ரோ அவரு. ஓகே, சூர்யாவோட சீன் இருக்குல்ல அந்த 3 நிமிஷம் ப்ரோ எனக்கு சொல்ல, நீங்கள் சூர்யான்னு சொல்லும் போது அப்படியே உடம்பு புல்ல இருக்குது ப்ரோ. அவர் வேற லெவல் ப்ரோ, கண்டிப்பாக அவர் விக்ரம் 3 அவர் வில்லனா கமல் ஹீரோவா ரெண்டு பேருக்கு கிளைமேக்ஸில் ஃபைட் சீன் வச்சா வேற லெவலில் இருக்கும். ஆனால் கமல் நடிப்பு தான் செமையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வேற லெவல், நியூ ஸ்டோரியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, நல்லா இருக்கு. அதான் வேறு லெவலில் லாஸ்ட் ஆஃப்ல அவர், அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் யார் யார் உள்ளே கொண்டு வர்றாரு தான் நல்லா இருக்கு பார்க்கலாம். செகண்ட் ஆஃப்லேருந்து தான் இப்போ படம் பயங்கரமாக போவோம், செகண்ட் ஆஃப்லேருந்து பாருங்கள் எல்லோரும் பார்க்கலாம். சூர்யா வந்து அவர் தான் லாஸ்ட்டில் வந்து கலக்கிட்டார், அவர் தான் படம் சூர்யா கேமராவில் செமையாக இருக்குங்க, அதுக்கு தான் மெயினாக வந்தேன்னு. சூர்யா பின்னிட்டாருங்க வேறு லெவல், சூர்யா ரோல். செகண்ட் ஆஃப் தான் படமே புரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஆக்சுவலாக படம் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே படம் என்னன்னு சொல்ல வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் படம் சூடு பிடிக்குது. சூர்யா சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை, சூர்யாவுக்கு இந்த மாதிரி ரோல் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, வில்லன் ரோல். ஆக்சுவலாக சூர்யா முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, கார்த்திக் சூர்யாவோட கிளாஷ் வரணும்னு தான் எதிர்பார்க்குறேன் நான். நல்லாயிருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. வேறு லெவல், செகண்ட் ஹாஃப் தான் வேறு லெவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கதை புரியல, செகண்ட் ஹாஃபில் தான் கதை. ஃபர்ஸ்ட் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் சொல்கிறாங்க. சூர்யா வந்து தான் லெவல், வேறு லெவல். ஓகே, சூர்யா அந்த 3 நிமிஷம் எப்படி இருக்குது, வேறு லெவல், வேறு லெவல், வேறு மாதிரி, வேறு மாதிரி.